வணக்கம். வடிவேலு ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னடா இது புது பொருளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு செய்தி படித்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் இந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செய்தியை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன செய்தி அப்படின்னு பார்ப்போம். இப்போது நாக்பூர்லேருந்து ஆரஞ்சு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக எங்கே ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்தா பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி ஆகுது. பங்களாதேஷ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பங்களாதேஷ் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கும் உள்நாட்டில் விவசாய பொருட்களோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ வெங்காயம் மாதிரியே ஆரஞ்சுக்கு நிறைய உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பங்களாதேஷில் ஆரஞ்சஸ் கிடைக்குது. ஸோ உள்நாட்டில் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த டியூட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு தடவை ஏற்கனவே டியூட்டி அதிகப்படுத்தியாச்சு, இருந்தாலும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது, அங்கே இம்போர்ட் ஆகுது, கொஞ்சம் விலை உயர்வு. இப்போது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அந்த டியூட்டியை திருப்பியும் டபுள் ஆக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உள்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட, இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆரஞ்சோட விலை அப்படின்றது அபரிமிதமாக ஏறிடுச்சு. இது எல்லாமே உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை. ஆனால் நாக்பூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தவரையில் நமக்கு முக்கியமான மார்க்கெட் இதனால் கையை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம். இந்த வருத்தத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட துணை முதல்வர் திரு பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம கவர்மெண்ட் இந்த பங்களாதேஷ் போட்ட அந்த டியூட்டியில் பாதியை நாம் ஏற்றுக்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம பார்ப்போம். அதனால் மிக விரைவில் அதுக்கான ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போது நீங்கள் பழைய மாதிரியே ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நாடு தன்னோட இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி டியூட்டி அதிகப்படுத்தும் போது அதில் பாதியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது அப்படின்றது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணும். நம்ம ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது, நமக்கு கடன் இல்லாமல் சர்ப்ளஸில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நாட்டோட வரி விதிப்பில் பாதியை நாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சங்கடம் இல்லையா. ஆனால் இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளிவந்த உடனே எனக்கு இது படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு நான் 2-3 இடத்துல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறேன். எந்த நம்பிக்கைகள் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு பங்களாதேஷ் திரும்பவும் அந்த டியூட்டியை ஹைக் பண்ணிச்சு அப்படின்னா அதையும் அவங்க பாதி ஏற்றுப்பாங்களா? இது எல்லாம் என்ன மாதிரியான பொருளாதார நடவடிக்கை, என்ன ஒரு செயல் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு மார்க்கெட்டில் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நாடாக இல்லை ஆரஞ்சில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எதுவும் பண்ண முடியாதா? உள்நாடே நமக்கு ஒரு பெரிய கன்செப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்காமல் ஒரு நாடு விதிக்கக்கூடிய இறக்குமதி வரியில் பாதியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது அப்படின்றது எனக்கு தேர்தல் சமயத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்று வாக்குறுதியோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல சந்தேகம் வந்தது. ஆனால் இந்த செய்தி வெளிநாடுகளில் உள்ள பத்திரிகையில் கூட வந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். பொருளாதாரத்தில் இது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். மகாராஷ்டிராவோட பட்ஜெட்டில் இது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இது இப்போதைக்கு அவர் ஒரு அறிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டராக இதை போடலை, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் 2ஆவதாக கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.